الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه الله محمد بن عبد الله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله ان الله خبير بما تعملون صدق الله العليم وقال نبينا وحبيبنا صلى الله عليه واله وسلم الدنيا سجن المؤمنين وجنه الكافرين او كما قال عليه الصلاه والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. சலாத்தனும் கர்ணையும் சலாமனும் ஈடேற்றமும் இவ்வுலகிற்கே அருட்கொடையாக ரஹ்மத்துலில் ஆலமீனாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்துதித்த எமது உயிருக்கு உயிரான எமது உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து பின்பற்றி தங்களது உயிர்களே கற்களா பாவித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய உத்தம சஹாபாக்கள், தாபியோன்கள், தபோ தாபியோன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் வாழ்ந்து சென்ற, வாழுகின்ற, வாழ இருக்கின்ற முஸ்லிமான மொமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரர்களே, நம்மளை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, வெற்றிக்காக எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னானோ அவைகளை எங்களால் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், இவையெல்லாம் விட்டு விலகி மனிதா பாவம் தவிர்ந்து வாழ ஹராம் என்று தடுத்தானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்ந்து வாழ்ந்தாங்களோ வாழ சொன்னாங்களோ அத்துணை விடயங்களையும் தவிர்ந்து ஒதுங்கி அனுதினமும் அல்லாஹ் பயந்து வாழும்படி முதல் அடியான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரர்களே, உலகத்தை படைச்சே ஒத்தனைக்கிறான் சொன்னா அது ஹாலிக் அல்லாஹ் மட்டும்தான். யாரு படைக்கக்கூடியவன்? ஹாலிக் அல்லாஹ். நம்மெல்லாம் படைக்கப்பட்ட மஹ்லூக். நானா நினைச்சு பிறக்கல்ல, நானா நினைச்சு ஆணாகல்ல, நாங்கள நினைச்சு பெண்ணாகல்ல, நான் நினைச்சு இந்த நாட்டில் பிறக்கல்ல, என்னை படைச்ச ரப்பு ஹாலிக் அல்லாஹ். நம்மெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் படைக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. ஒரு படைப்பை படைச்சு அதுக்கு உயிரை கொடுத்து உணவளிக்கக்கூடிய சக்தி, அதுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சக்தி, சந்தோஷத்தை, கஷ்டத்தை, லாபத்தை, நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு யாராலையும் எவராலையும் இயலாது. அல்லாஹ் தான் படைக்கக்கூடியவன், அல்லாஹ் தான் ஹாலிக். நம்மெல்லாம் படைக்கப்பட்ட மஹ்லூக். என்ன படைச்சது அல்லாஹ்? உங்களை படைச்சது அல்லாஹ். வானம், பூமி, சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி, கடல், ஆற்று, நெருப்பு, தண்ணி எல்லாத்தையும் படைத்த ஹாலிக் அல்லாஹ் மட்டும்தான். யாருக்கும் படைக்க இயலாது. உருவாக்கலாம், கண்டுபிடிக்கலாம், செய்யலாம், உருவாக்கலாம். ஆனா அல்லாஹ் படைச்ச படைப்பு மாதிரி யாருக்கு படைக்கலும்? ஒரு ஈய படைக்கலுமா? ஒரு உயிருள்ள சின்ன ஒரு படைப்பை படைக்க யாருக்கு எவரால் இயலும்? முழு உலக விஞ்ஞானிகளும் கூடி ஒன்று சேர்ந்து அல்லாஹ் படைச்ச படைப்பு மாதிரி இவருக்கு படைக்க இயலும்? ஹாலிக் அல்லாஹ் மட்டும்தான், மாலிக் அல்லாஹ் மட்டும்தான், ராசிக் அல்லாஹ் மட்டும்தான். என்ன படைச்சதல்ல, உங்களை படைச்சதல்ல, என்னை பாதுகாக்கிறதல்ல, எனக்கு உணவளிக்கிறதல்ல, எனக்கு பிரச்சனையை தர்றதல்ல, நஷ்டத்தை தர்றதல்ல, லாபத்தை தர்றதல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் தர்றதல்ல, வாழ்க்கையில கஷ்டங்களை தர்றதல்ல, வாழ்க்கையில கவலையை தர்றதல்ல. எல்லாம் அல்லாஹ் நாட்டப்படித்தான் உலகமே இயங்குது, எல்லாம் நடக்குது. அல்லாஹ் அனுமதி இல்லாம அணு அளவும் கூட அசையாது. ஒரு மரத்தில காஞ்ச ஏதாவது விழுகிறதா இருந்தாலும் அல்லாஹ் நாட்டம் இன்றி விழாது.
நீ வரக்கத்தின் இல்லா இலமுஹா அல்லாஹ் சொல்றான் மரத்திலே மரத்தில காஞ்ச இலை விழுகிறதா இருந்தாலும் அல்லாஹ் அனுமதி இல்லாம அல்லாஹ்க்கு தெரியாம விழாது. அப்ப உலகம் தானா எங்குதா? சூரியன் வருது, சந்திரன் வருது, இரவாகுது, பகலாகுது, மரம் பெருசாகுது, நாங்க வளர்றோம், காலம் ஓடுது, எல்லாம் தானாக இருக்குதா? வாழ்க்கையில கஷ்டம் வருது, வாழ்க்கையில பிரச்சனை வருது, வாழ்க்கையில சோதனை வருது, வாழ்க்கையில நோய் வருது, உடம்புல சக்தி குறைஞ்சு கொண்டு போகுது. அல்லாஹ் நாட்டம் இல்லாம ஒன்றும் உலகத்தில் இயங்காது, ஒன்றும் அசையாது. அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் சக்திக்கு முன்னால எவராயிக்கலாம் எவளாயிக்கலாம்? எல்லா தூசி. அல்லாஹ் மட்டும்தான் குதிரத்து வாய்ந்தவன், அல்லாஹ் மட்டும்தான் சக்தி வாய்ந்தவன். அல்லாஹ் உள்ளத்துல அல்லாஹ் பயம் உள்ளத்துல வந்தா பாவம் செய்ய ஆசை வராது. அல்லாஹ் பயம் இன்றைக்கு எங்கட உங்களோட உள்ளத்துல இல்ல, அதுதான் பாவம், அதுதான் சோதனை. எங்கட உள்ளத்திலிருந்து அல்லாஹ் பயம் எடுக்கப்பட்டாச்சு. பாவம் செய்யறோ பயம் இல்ல, அல்லாஹ் பார்க்க உமா இல்ல, வாப்பா இல்ல, யாரும் இல்ல, பாவத்தை செஞ்சிருக்க எப்படி எங்கட உங்களோட வாழ்க்கை பாவத்துல கழியுது. படைச்ச ரப்பு அல்லாஹ் பாக்குறேன், அல்லாஹ்க்கு மறக்கணுமா? அடே வாப்பா இல்ல, உமா இல்ல, உற்றார் உறவினர் குடும்பம் சகோதரர் சகோதரிகள் யாரும் இல்ல, நான் தனிமை இருக்கிறேன், நான் பாவத்தை செஞ்சு மறைச்சிடலாம், இதுதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை. இல்ல யாரு பாக்காட்டியும், யாரு கேக்காட்டியும், யாரு ஏசாட்டியும் பேசாட்டியும், யாருக்கு தெரியாட்டியும், யாருக்கு விலங்கல்லாட்டியும், என்ன படைத்த காலி கல்லா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். பயம் யாரு கேக்குது உள்ளத்துல சகோதரர்களே? அப்ப அல்லாஹ் பயம் உள்ளத்துல வந்தா பாவம் செய்ய ஆசை வராது. அல்லாஹ்ட யகீன், அல்லாஹ்ட நம்பிக்கை, அல்லாஹ்ட மகத்துவத்துல உள்ளத்துல கொண்டு வரணும். வாழ்க்கையில பிரச்சனை வராது, வாழ்க்கையில சிக்கல் வராது, வாழ்க்கையில கஷ்டம் வராது, வாழ்க்கையில சோதனை வராது, தொழில நஷ்டம் வராது. வாழ்க்கை வாழ்க்கையா போகும், வாழ்க்கை வாழ்க்கைய சந்தோஷமா கழிஞ்சு கொண்டு போகும். எப்ப அல்லாஹ் சொன்ன பிரகாரம் துணியா நான் நீங்க வாழ்ந்தா மாற்றமா மாற்ற ஆப்போசிட், பாவத்தை செஞ்சு கொண்டு அல்லாஹ்ட பயம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை இல்ல, தீன் இல்ல, வாழ்க்கை இல்ல, தொழுகை இல்ல, வசதி இல்ல, ஹஜ் உம்ராக்கள் செய்யறதில்ல, நோம்பு குடிக்க இல்ல, குர்ஆன் திலாவத்துகள் குர்ஆன ஓதுற இல்ல, திக்ரு செய்யற இல்ல, பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் சில ஆட்கள் இப்படி வாழ்ந்த உம்மத்துல இப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா வாழ்க்கை நஷ்டம்தான், வாழ்க்கை கஷ்டம்தான், வாழ்க்கையில சோதனை எல்லாம் தருவான், வாழ்க்கையில பிரச்சனை உண்டாக்குவான், வாழ்க்கையில கஷ்டத்தை உண்டாக்கும். ஏ அல்லாஹ் சொன்ன பிரகாரமான சாலியன் மின் தக்கரி நவுன் பல நோய் அண்ணவு ஹயாத்தன் செய்வா. யாரு நாங்க சொன்ன பிரகாரம் துணியால வாழ்றாங்களோ, நல்ல நல்ல அமல்களை செஞ்சு இன்னே பயந்து குர்ஆன் ஹதீஸ் சொன்ன பிரகாரம் உலகத்துல தங்களோட வாழ்க்கையே யாரெல்லாம் சாலியான அமல்களை செஞ்சு உலகத்துல வாழ்றாங்களோ ஹயாத்தன் தை தையீபா, நாங்க அவங்களுக்கு மனமான வாழ்க்கை கொடுக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் கூறிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப ஏன் வாழ்க்கையில பிரச்சனை வருதா? அப்ப நான் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழல்ல. ஏன் வாழ்க்கையில கஷ்டமா நஷ்டமா சோதனையா, தொழில நஷ்டமா தொழில நஷ்டாகிறேனா, பிள்ளையால சோதனையா, தொழிலால சோதனையா, குடும்பத்தால சோதனையா, அதால இதால இதால சோதனை வந்தாலும் அல்லாஹ் தான் சோதனையை தாரா. ஏன் அமல்ல வழங்கிடும் எனக்கு இந்த பாவம் வழியாது அதிகமோ, நான் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்றேனா? நாங்க திருந்தத்துக்கு முயற்சி செய்யணும், நாங்க திருந்தத்துக்கு முயற்சி செய்யணும், பாவங்களை விட்டு அல்லாஹ் பக்கம் மீளணும். இல்லாட்டி பாவம் சோதனை, நாட்டில் சோதனை, உலகத்தில் சோதனை, எல்லா இடத்துலயும் சோதனை, முழு உலகத்தையே ஆட்டிக்கொண்டிருக்கிறான் அல்லாஹ். கொரோனா என்ற நோயை கொடுத்து இந்த கிருமிக்கு சொந்தக்கார யாரு? அவன் அதை சாப்பிட்டா அதனால தான் வந்துச்சு, இவன் இதை சாப்பிட்டா அதனால தான் நோய் வந்துச்சு, அந்த நாட்டால வந்து இந்த நாட்டால வந்துச்சு, அப்படி இருந்தா வரும் இப்படி இருந்தா வரும் அப்படி இல்ல. அல்லாஹ் நாடித்தான் இந்த நோய் வந்துச்சு. இந்த கிருமிக்கு சொந்தக்காரன் அந்த நாட்டுக்காரனோ இந்த நாட்டுக்காரனோ எந்த நாட்டுக்காரனும் அல்ல, அல்லாஹ் தான் ஹாலிக். அல்லாஹ் தன் கிருமியை படைச்சான், அல்லாஹ் தன் கிருமிக்கு உயிரை கொடுத்தான், அல்லாஹ் தன் கிருமியை கொண்டு மக்களை அழிக்கிறான், அல்லாஹ் தன் கிருமியை கொண்டு மக்களை சோதிக்கிறான், அல்லாஹ் தன் கிருமியை கொண்டு மக்களை கஷ்டத்துல முதலாற்றான். அல்லாஹ் 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 சொன்னா கிருமி அழிஞ்சிடும். வாழ்க்கை எப்ப தீன்ல வருதோ அப்ப சாலிஹான வானத்திலே பூமியிலேயே நல்ல நல்ல அமல்கள் போகும். வானத்தை நோக்கி போற மாதிரி தான் வானத்திலே அதற்கேற்ற கூலியுமே. பாவம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு போகுது உம்மத்து மத்தியிலே. தொழுகை இல்லை, அல்லாஹ்ட பயம் இல்லை,
ஏனோ தானோட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வேலை சகோதரிகளே, நம்ம எல்லாம் குர்ஆன் குர்ஆன் சொன்ன பிரகாரம் வாழல. பிள்ளைகளை, அதாவது பிள்ளைகளை நாங்க தீன் சொன்ன பிரகாரம், தீன பிள்ளைகளுக்கு கொடுக்கல, தீன அல்லாஹ் சொல்லி கொடுக்கல, ரசூலுல்லாஹ் வாழ்க்கைய சொல்லி கொடுக்கல, சஹாபாக்களை பத்தி சொல்லி கொடுக்கல, எல்லாத்தையும் கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு. போனை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், உலகத்தை கொடுத்தோம், படிப்பை கொடுத்தோம், பட்டம் பதவிய கடைய ஜொப்ப வியாபாரத்தை எல்லாத்தையும் துன்யா ரீதியில கொடுத்தோம். ஆகிரத் ரீதியில குர்ஆன் ரீதியில குர்ஆன் சொன்ன பிரகாரம் பிள்ளைக்கு எதை கொடுத்தோம், பிள்ளைக்கு எதை கொடுத்து வளர்க்கிறோம், துணியை கொடுத்தோமா, அல்லாட குர்ஆனை கொடுத்தோமா, அல்லாட பயத்தை சொல்லி கொடுத்தோமா, அல்லாட குதிரத்தை சொல்லி கொடுத்தோமா, அல்லாட சக்தியை சொல்லி கொடுத்தோமா பிள்ளைகளுக்கு? அல்லாஹ் சொல்லி கொடுக்கும், அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளை அல்லாஹ் சும்மா தரல, அல்லாஹ் சும்மா தரல. யஹபுலிமே யஸாவு இனாசா வயஹபுலிமே யஸாவு துகூர். நாங்கத்தான் ஆண் குழந்தைகளை பெண் குழந்தையை தர்றோம், நாங்கத்தான் பெண் குழந்தைகளை தர்றது, நாங்கத்தான் ஆண் குழந்தை தர்றது, நாங்கத்தான் நாங்கத்தான் ஆண் குழந்தைகளை தந்து கொண்டிருப்போம், நாங்கத்தான் பெண் குழந்தையை தந்து கொண்டிருப்போம், நாங்கத்தான் மாற்றி மாற்றி தருவோம். நாங்க சில ஆக்களை சில பெண்களை ஒன்றுமில்லாத பெண்களாக, பிள்ளைகளே இல்லாத பெண்களாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானத்துல குர்ஆன் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப பிள்ளை கிடைச்சிச்சு, பிள்ளைக்கு தீனை கொடுக்கறல்ல, குர்ஆனை கொடுக்கறல்ல, இஸ்லாம் சொன்ன பிரகார வாழ்க்கையை காட்டுறல்ல. முதலாவது பெற்றோராக எங்களிடத்துல தீன்மதத்தின பிள்ளைகள்கிட்ட தீன் வரும். இன்றைக்கு வாலிப சமூகம், வாலிப பெண்மணிகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாவத்தில் பிறக்கிற புள்ள பாவத்தை பார்த்துக்கொண்டு பிறக்குது. பாவத்தை வாப்பா காட்டுறாரு, உமா காட்டுறா பிள்ளைக்கு, காதுக்கு பாவத்தை ஊட்டுறா, உள்ளத்துக்கு பாவத்தை சிந்திக்க சொல்லி கொடுக்குறா. அல்லவா கொடுத்தோமா பிள்ளைக்கு, அல்லாட அல்லாட குதிரத்தை வல்லமையா பிள்ளைட கண்ணுக்கு காட்டினோமா, குர்ஆன் குர்ஆன் தொடர்ந்து பிள்ளைக்கு காட்டினோமா? இன்றைக்கு சின்ன பிள்ளை அழுதா போனை தூக்கி கொடுக்குறோமே, சின்ன பிள்ளை அழுதா பாட்டை போட்டு கொடுக்குறோமே போன போன்ல. அப்ப வீட்டுல சந்தோஷம் வருமா? வீட்டுல நீங்கெல்லாம் நாங்கெல்லாம் இப்படி செய்வோம், வீட்டுல பாவத்துற சூழல் நாங்க விரும்புற சஷ்டம் வரப்படாது, பிரச்சனை வாழ்க்கையில கஷ்டம் நோய் கொண்டு வரப்படாது. ஆனா வாழ்க்கை என்ன பாவம், இப்படித்தான் வாழ்க்கை. குல்லுக்கும் ராயும் ஒக்குள்ளுக்கும் மசூல் என்ற ஐயத்தி, ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் கியாமத்துல கேட்பான், பிள்ளையை தந்தனே உனக்கு, இத்தனை பிள்ளையை தந்தனே, ஆண் குழந்தை இத்தனை பிள்ளை, பெண் குழந்தை இத்தனை பிள்ளை, பிள்ளைகளுக்கு நீ எதை கொடுத்தாய், உலகத்தை கொடுத்தியோ ஆகிரத்தை கொடுத்தியோ? அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொரு பெற்றோர்களும் தாக பதில் சொல்லி ஆகாரோ, யாருக்கும் ஒளிய இயலாது, யாருக்கும் மறைய இயலாது, யாருக்கு தப்பி ஓட முடியாது. கேமத் நாள் அல்லாஹ் எல்லா பெற்றோர்களையும் கூப்பிட்டு கேட்பான், என்ன பிள்ளைக்கு யார கொடுத்த, எதை கொடுத்த, துன்யாவை கொடுத்தியா, ஆகிரத்தை கொடுத்தியா, குர்ஆன் மார்க்க கல்வியை கொடுத்தியா, உலக கல்வியை கொடுத்தியா? இன்றைக்கு நாங்க நீங்க முழு உலக சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் பிள்ளைகளுக்கு உலக ரீதியில முன்னேற்றம், மார்க்க கல்விக்கு ஜீரோ வச்சாச்சு, முற்றுப்புள்ளி. உலக கல்விக்கு மார்க் 100 மார்க்ஸ், பிள்ளைக்கு கிளாஸ் போகணும், பிள்ளை ஸ்கூல் போகணும், வேற ஊருக்கு ஸ்கூல் போகணும், உமா எலும்புறா 3 மணிக்கு, பாப்பா எலும்புறா 3 மணிக்கு, சாப்பாடு ஆக்குறா, இது செய்யறா, இது செய்யறா, எல்லாம் செஞ்சு அனுப்புறா ஸ்கூலுக்கு. சுப தொழுக தொழுக மகள், தாஜ தொழுக தொழுக மகள், எந்த உமா அப்பா கொடுத்தோம் ஸ்கூலுக்கு அனுப்ப, ஏழு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நேரத்தோட பிள்ளைங்க எழுப்பாட்ட, ஏழு கஷ்டப்பட, ஏழு வாப்பாக்கி உமாக்கு கஷ்டப்பட, ஏழு கிளாஸுக்கு ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு மகள் படிக்கல முன்னேறிட்டு லட்சக்கணக்கில் சல்லிய எள்ளி வீச, ஏழு துணியா ரீதியில துணியால முன்னேற்றத்துக்காக வேண்டி ஆகத்து ரீதியில குர்ஆனுக்கு எவ்வளவு பேர் சல்லிய வீசி கொடுக்குறோம், குர்ஆனை வாங்கி கொடுக்குறோமா? கேட்கிற புஸ்தகம் எல்லாம் போற போற டியூசனுக்கு எல்லாம் ஆயிரக்கணக்கு செலவழிக்கிறோமே, குர்ஆனுக்கு கொடுக்குறோமா? கிழமையில ஒரு கிளாஸோ, மாசத்துல இத்தனை கிளாஸோ, எத்தனை கிளாஸ் வச்சாலும் புள்ளைய அனுப்புறோம், ஏன் படிச்சு முன்னேறும், துன்யா கொடுக்கணும். குர்ஆன் மதரசாக்கு வாங்க கூப்பிடுறாங்க முஅல்லிம்கள், முஅல்லிம்கள் இந்த டைமுக்கு வாங்க, இந்த டைமுக்கு குர்ஆன் மதரசா. இன்னைக்கு உமா வாப்பா செல்றாங்க, ஹசரத் என்ன புள்ள ஸ்காலர்ஷிப் கிளாஸ், ஸ்காலர்ஷிப் கிளாஸ், ஓ லெவல் கிளாஸ், ஏ லெவல் கிளாஸ், குர்ஆன் கிளாஸ் வாங்கணும். அநியாயம் கூட பிள்ளைக்கு நீங்களே குழியா தோன்றீங்க, அநியாயத்துல கஷ்டத்துல புழு நஷ்டத்துல புழுட்டு உங்களோட பிள்ளைகளை நீங்க தள்ளி விடுறீங்க.
குர்ஆனை கொடுங்க, மதரசாக்கு அனுப்புங்க, மஸ்ஜிதுக்கு அனுப்புங்க. முதலாவது எது வரட்டும், படிப்பா, பட்டமா, பதவியா, ஜொப்பா, வியாபாரமா, அல்லாஹ் இல்லாம ஒன்றுமில்லை, எல்லாம் ஜீரோ. உலக வாழ்க்கை அழிஞ்சு போக கூடியது. நான் மௌத்தாயிருவே, ஏன புள்ள நாளைக்கு பெரியவனாகி குடிக்கு அடிமையாகி மதுபோதை கடிமையாகி பல பல போதை வஸ்து கடிமையாகி ஏனோ தானோட்டு ஊரை புள்ள ரஸ்தியது கர மாதிரி சுத்தி திரிவான். ஏசுவா அங்க யார புள்ள பாருங்க, வளர்த்துட்டு போயிட்டாரு. பிள்ளைகள் அமானிலும் பிள்ளைகள் நான் மௌத்தாயிட்டேன், பெற்றோர்கள் நாங்க மௌத்தாயிட்டா அதரத்மார்களோ அல்லது குடும்பத்தில் தூராக்களோ ஜனாதா துளிக்கிற அல்ல, பிள்ளைகள் ஜனாதா துளிக்கணும். பிள்ளைகளுக்கு ஜனாதார துவாவை கற்றுக் கொடுக்கணும். நாலு தக்பீரை என்னென்ன ஓதப்படுறது சொல்லி கொடுங்க. பிள்ளைக்கு புத்தகத்தில் ஸ்கூல்ல சொல்றாங்க, இத்தனை மாதிரி பாடமாக்கிட்டு வாங்க, இத்தனை பந்து எழுதிட்டு வாங்க. உமா முயற்சி, வாப்பா முயற்சி. அங்கால விட்டு பிள்ளைய கூப்பிடுறாரு, என் மகளை படிச்சு கொடுங்க, என் மகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பாப்பா உமா குர்ஆனை கொடுத்து மகள் ஓது, மகள் ஓது, மகன். எத்தனை பேர் கொடுத்தீங்க, எத்தனை பேர் வீட்டுல மகளிர் பின்னால குர்ஆன் சத்தம் கேட்குது. இந்த ஏரியா இருக்கலாம், எந்த ஏரியா இருக்கலாம், பாட்டும் சினிமாவும் படிப்பு சத்தம் தான் கேட்குது. படிக்க வாழ்ந்து செல்லல, பிள்ளைகளுக்கே குலக கல்வியை கொடுங்க. இஸ்லாம் தடை செய்யல, அல்லாஹ் வானம் தல்ல, ரசூலுல்லாஹ் வானம் தல்ல, அல்லாஹ் தடுக்கல்ல, மார்க்கம் தடுக்கல்ல. ஆனா முதலாவது அல்லாஹ் கொடுக்கணும். வாழ்க்கையில வேறு ஸ்கூல் சி பாஸ், ஏ லெவல் பாஸ், ஓ லெவல் பாஸ், பெரிய பட்டம், பதவி, ஜொப்ல, ஏசியில வேலை செய்யறாரு, தொழுகை இல்ல. உமா பாப்பா எந்த மகன் அங்க அந்த கம்பெனில மேனேஜர், எந்த மகன் ஓ லெவல் ஏ லெவல் பாஸ், உங்களோட மகன் அஞ்சு நேரம் தொழுகிறாரா இல்ல? ஐயோ அல்லாஹ் பாதுகாக்கணும் பிள்ளைகளே. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், என்ன மகனை படிக்க வச்சாச்சே, என்ன மகன் டாக்டர் ஆக்கியாச்சு, என் மகன் லாயர் ஆக்கியாச்சு, என் மகனை இன்ஜினியர் ஆக்கியாச்சு, என் மகனை சேர் ஆக்கியாச்சு, எல்லாம் ஆக்கியாச்சு. அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஆக்கியாச்சா, குர்ஆன் சொன்ன மாதிரி ஆக்கியாச்சா? குர்ஆன் தூசி புடிஞ்சி தூசி பட்டு படிஞ்சு போயிட்டு கொண்டிருக்கி மஸ்ஜிதுல பாருங்க. எங்கட வீட்டுகள பார்ப்போம், எங்கட வீட்டுகள பார்ப்போமே. புக்குக்கு புஸ்தகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், புத்தகத்துக்கு கொடுக்கிற கண்ணியம், மரியாதை குர்ஆனுக்கு கொடுக்கப்படுதா? சமுதாயத்தில் ஹதீஸ் கிதாபுகளுக்கு கொடுக்கப்படுதா? குர்ஆன மூலையில தள்ளியாச்சு, வீசியாச்சு. சில வீடுகள டிவிக்கு மேல குர்ஆன வைக்கிறாங்க, அந்த பாவப்பட்டிக்கு மேல. சில வீடுகள்ல குர்ஆன கீழே வச்சு அதுக்கு மேல உலக ரீதியில புக்குகள், புஸ்தகங்கள, கொப்பிகள் அடிக்க அடிக்கி குர்ஆன் தான் மேலே இருக்கணும். அதுக்கு கீழே தான் புஸ்தகம். ஓலவேல் புக் ஆயிக்கலாம், எந்த புக் ஆயிக்கலாம், எந்த துன்யாரியில் எந்த புஸ்தகம் இருந்தாலும் குர்ஆன் தான் பெஸ்ட் இருக்கணும், மேலே இருக்கணும். அல்ல என்ன வேலை சகோதரிகளே, பிள்ளைகள் அமானிடும். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் கேட்பான். நாங்க மௌத்தாயிருன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் எங்களுக்காக, என்னோட பிள்ளைகள் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிட்டு மௌத்தாகணும். என் பிள்ளை எனக்காக வேண்டி, பாப்பாக்காக வேண்டி, உமாக்காக வேண்டி கையெழுந்து துவா கேட்கணும். யாரும் என் பாப்பாக்கு பாவத்தை மன்னிச்சு, என் பாப்பாடு, என் பாப்பாட உமா, என் உம்மோட பாவத்தை மன்னிச்சிரு, என் பெற்றோருக்கு சொர்க்கத்தை கொடு, எனக்கு பெற்றோருக்கு அப்புறம் விசாலமாக்கு, ஒளிமையாக்கு, பிரகாசமாக்கு, அவனோட பாவங்களை மன்னி, அவனோட பேர்ல ஆசிரியர்கள், ஹதியாக்கள், நல்ல நல்ல சாலையான அமல்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கிட்டு மௌத்தாருது. ஒவ்வொருத்தர பெற்றோர்களே கடமை. இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு எதை கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். குர்ஆன் இன்றைக்கு பேசணும், பேச வேண்டிய விஷயங்களை பேசணும். இதனாலதான் சமுதாயத்துக்கு அடி விழுவுது, சமுதாயத்துக்கு இன்றைக்கு அநியாயம், சோதனை, பிரச்சனையே. முஸ்லிம்கள் நாங்க முஸ்லிம்கள் வாழல்ல, குர்ஆன மதிக்கல்ல, மார்க்க கல்வியோட முக்கியத்துவத்தை உள்ளத்தில் எடுக்கல்ல. அல்லாஹ் வாழும், குர்ஆன் வாழும், மார்க்க கல்வி தேவல்ல, உலக கல்வி போதும். மகன் படிச்சா போதும், மகன் தொலை தேவல்ல, மகன் ஓத போக தேவல்ல, மகன் மதரசா போக தேவல்ல, மகன் நோன்பு நோட்க தேவல்ல. படிப்பு வருமா? குர்ஆன் வாரும் கபூர்ல வாதாடு. படிச்ச படிப்பு வருமா? பட்டம் பதவி வருமா கபூருக்கு? எது வரும்? நான் நீங்க செஞ்ச அமல் வரும், அதுல ஓதின குர்ஆன் வரும், ஓதின ஹதீஸ் வரும், செஞ்ச திக்ர் வரும். பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க. பெற்றோர்கள் பிள்ளைக்கு முன்மாதிரி ஆயிக்கணும். இந்த கும்மா பாப்பாவட்டே தீண்ட வாழ்க்கை இல்லையே,
வாப்பாவே தொழுகிறார் இல்ல, வாப்பாவோ டிவியை போட்டு அவரே பாங்க சத்தம் அங்காவில அஞ்சால வாப்பா டிவியை போட்டு அஞ்சால சத்தம் போகுது. புள்ள பள்ளிக்கு வருவாங்கல்ல, பாப்பாவோட சேர்ந்து டிவியை பார்ப்பாங்கல்ல. பாப்பா மாதிரி செய்யற தொழில், ஹராமான தொழில செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகிட்ட ஹஜத் மாதிரி செல்றாங்க, மாலிங்கள்கிட்ட டீச்சர்ஸ் மாதிரி சேர் மாதிரி செல்றாங்க. என்ன பிள்ளை படிக்கிறாரு இல்ல, என்ன பிள்ளை ஓதுறாரு இல்ல, பாப்பட என்ன ஜொப்பு, பாப்பட குடும்பத்துல தோண்டி பார்த்தா என்ன செய்யறாரு பாப்பா, இவன் குடும்பம் எப்படி போகுது, ஹலால சம்பாதிக்கிறாங்க, ஹராம சந்திக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்களா, வீட்டுல பாவமா, வீட்டு சூழல் நன்மையா இருக்குது பார்த்தா அது ஒப்பசி துன்யா ரீதியில் ஏனோ தாண்டு வாழ்லாம். அப்ப புள்ள முன்னேறுவாரா, படிப்பிலையோ குருவான் ரீதியிலோ எதுல முன்னேறுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் பெற்றோர்கள்ட்ட எங்கள்கிட்ட வாழ்க்கை வேணும், அப்பதான் பிள்ளைகள் எங்களை பார்த்து திருந்துவாங்க. சகோதரர்களே கவலையா கவலையா பேசுவோம், ஏண்ட புள்ள ஏண்ட ஜனாதவ தொழிக்கணும். அத மாதிரி ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளை உருவாக்கிட்டு பௌத்தம் சாதனை. ஏண்ட புள்ளைய படிக்க வச்சாச்சு, ஏண்ட புள்ளைய லோயராக்காச்சு, ஆனா வாப்ப மௌத்து உம்மா மௌத்து மகளை கூப்பிடுறோம் தொழிக்க தொழிக்க தெரியாது. இதா நீங்க படிக்க வச்சது, பாப்பாட பேர யாசின துவாசைங்க தெரியாது. சகோதரிலே நாங்க எங்க பிள்ளைகளுக்கு அணியா செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்காக வேண்டி மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உலக கல்வியை கொடுக்கவான்னு சொல்லல, உலக கல்வியை தாழ்வா பேசல, எந்த கல்வி வரட்டும், எந்த ஜப்பு, எந்த படிப்பு, எட்ட எந்த பட்டம் பதவி எது வந்தாலும் அல்லாட குர்ஆன் பெஸ்ட், அல்லாட மார்க்கம் பெஸ்ட். முதலாவது தொழுகை, வியாபாரமா தொழுகையா தொழுகை, உலக ரீதியில கிளாஸா, உலக ரீதியில உலகம், உலக ரீதியில கல்வியா, மார்க்க ரீதியில கல்வியா, போட்டி வருதா ரெண்டு ஒரே நேரத்தில் வருதா? பெஸ்ட்டுக்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ் கூப்பிடுறா, உங்களுக்கு பிள்ளைய தந்த ரப்பு அல்லாஹ், எங்களுக்கு பிள்ளைய தந்த ரப்பு அல்லாஹ். நான் நினைச்ச என்ன பிள்ளைய பெற்றெடுத்தனா, எந்த உம்மா பாப்பாவுக்கு செல்லேலும், யாருக்கு செல்லேலும்? அல்லாஹ் சொல்றா, வல்லாஹு அஃரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ. மனிதர்களே, உங்களை உங்களை தாயில வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை ஒன்றுமே தெரியாத நிலைமையில வெளியாக்கணும். உங்களோட உம்மா யாரு, பாப்பா யாரு, வீட்டு சூழல் எப்படியோ அதை மாதிரி பிள்ளைகள் உருவாகுவாங்க. வாப்பா உம்மா சகோதர சகோதரர் குடும்ப முற்றார் உறவினர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை போலத்தான் சின்ன பிள்ளை உருவாகும். வாப்பட வாழ்க்கையில தொழுகை இல்ல, வாப்பா ஹராமான பிசினஸ், வாப்பா ஒட்டியோட தொழிற்சோ, உம்மா குர்ஆன ஓதுறா இல்ல, உம்மா திக்ரி செய்யறா இல்ல, உம்மா பாட்டு படம் கூத்து கும்மாளம், வீட்டுல பாவம், பிள்ளை வளருதா பாவத்து ரீதியில தான் வளரு, பிள்ளை பாவத்து சூழல தான் வளரு. நாளைக்கு கவலைப்பட்ட ஹசத் மாட்டேன், சேர் மாட்டேன், டீச்சர்ஸ் மாட்டேன், ஊர் மக்கள்கிட்ட தலைவர்கிட்ட சொல்லி பாருங்க, நம்ம மகன் எவ்வளவு அடிக்கும் கேட்கிறா இல்ல, திருந்துறா இல்ல, என்ன செய்ய ஹசரத், எல்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாரு. பாருங்க நம்ம மகளை கொடுத்துட்டு போற, பாருங்க எவ்வளவு செல்லும் வேலை இல்லை, அங்கால இஞ்சால தொடர்பு வச்சு கொண்டு இருக்கிறான் பொம்பளை புள்ள. அதனால மார்க்க கல்விய பிள்ளைகளை கொடுங்க, குர்ஆன கொடுங்க, ஹதீஸ கொடுங்க, அல்லாவோ சொல்லி கொடுங்க. அல்லா பிறந்த பிள்ளைக்கு போனை தூக்கி கொடுக்க வாணும், பிறந்த பிள்ளைக்கு பாட்டை கேட்குங்கட்டு ஹெட்செட் அடிச்சு பாட்டை போட்டு கொடுக்க வாணும், பிறந்த பிள்ளைட முன்னுக்கு டிவியை போட்டு நீங்களும் பாவத்துல விழுந்து பிள்ளைகளை பாவத்துல புல்தாட்ட வாணும். ஹராம் அல்ல, கேட்பான் கேள்வி கேட்பான், எனக்கிட்ட உங்கள்ட்ட கேட்கப்பான் போறான், பதில் சொல்லி ஆகணும், யாருக்கும் ஓடையலாது. பிள்ளைகளுக்கு குர்ஆன ஓதுங்க, தாய்மார்கள்ட்ட சொல்லுங்க, அனைமார்ட சொல்லுங்க, பிள்ளைக்கு பாலூட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில், பிள்ளைகள் வீட்டில் கூடிய சந்தர்ப்பத்தில் இங்க சத்தமா குர்ஆன ஓதுங்க, குர்ஆன ஓதிக்கொண்டு பால் விட்டுங்க. எத்தனையோ இமாமார்கள் பிறப்பிலே பிறந்த கொஞ்ச நாள்லயே ஹாவிஸ் ஆஃபீஸ் ஆயினாங்க, கேட்கப்பட்டுச்சு ஏ பிள்ளைகளை பால் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆன ஓதிக்கொண்டு கொடுத்தா பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல குர்ஆன பாடம் ஓது, மனப்பாடம் ஓது. இன்றைக்கு உம்மா வாப்பா வாப்பா, இன்றைக்கு உம்மா பேசுறா பேசிக்கொண்டு போகலாம். என்னைக்கு பேல சகோதரர்களே மார்க்க கல்வியை கொடுப்போம், பிள்ளைகளுக்கு அல்லாவும் சொல்லிக் கொடுப்போம், மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்போம், தீன சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு பின்னால்தான் எல்லாம், முதலாவது அல்லாஹ், அதுக்கு பின்னால்தான் எல்லாம், என்ன படைச்சதெல்லாம் பரிபாலிக்கிறதெல்லாம், மௌத்த ஹயாத்த வாழ்க்கையை நிம்மதிய கஷ்டம் கடன் பிரச்சனை சோதனை சிக்கல் எல்லாத்தையும் தரக்கூடிய ரப் அல்லாஹ் மட்டும்தான். அதனால உலகத்துல வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை, நான் நீங்க துனியால வாழ வரல, வாழ்க்கையை தயாரிக்க வந்திருக்கிறோம். நல்ல அடியார்களை வாழ்ந்து முழு உலகத்திலையும் சோதனை, இன்றைக்கு முழு உலகத்திலையும் சோதனை, முஸ்லிம்களால்தான் சோதனை. விமா கசபத்தை நின்னா, விமா கசபத்தை நின்னா, நாங்க எங்களோட கரங்களை தேடிக்கொண்டு சோதனை,
அதனால எங்களோட பாவங்களை விட்டு விலகி ஒதுங்கி அல்லாட பயத்தோடு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து பெற்று முதலாவது நாங்கள் பெற்றோர்கள் தீனோட வாழ்ந்து பிள்ளைகளுக்கு தீனாக கொடுத்து மார்க்க கல்வியை கொடுத்து நல்ல ரீதியில் முயற்சி செய்வோம், நல்ல ரீதியில் வளர்ப்போம். அதனால அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து ரசூல் சல்லல்லாஹு வாழ்ந்து கட்டின பிரகாரம் வாழணும், வாழ்ந்து நல்ல அடியாளம் வாழ்ந்து நல்ல அடியாளம் மூத்தா பாக்கி வச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு